அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐயப்பன் தாங்கல் ஆயில் மில் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு 1690 ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டிஏ அப்ரூவ்ட் லேண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லேண்டு நார்த் ஃபேஸிங்காக 30 feet வைட் ரோட்டில் இருக்குது. நீங்கள் ஐயப்பன் தாங்கலில் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஐயப்பன் தாங்கல்லையே ப்ரைம் ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஆயில் மில் ரோடு தான். அதுக்கு இன்னைக்கு பேர் வந்து ANE சாலை, ANE 7 மலை சாலைன்னு கூகுள் மேப்பில் காட்டும். அந்த சாலையில், ANE சாலையில் முன்னால் வந்து ஒரு ஆயில் மில் இருந்தது, ஒரு பெரிய ஆயில் மில் இருந்தது. அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு பெரிய மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அந்த ஆயில் மில் இருந்ததுனால அந்த ரோட்டுக்கு பேர் ஆயில் மில் ரோடு. அந்த ஆயில் மில் ரோடுன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ANE 7 மலை சாலையாக இருக்கக்கூடிய சாலையில் நீங்கள் இடம் வாங்கினீங்க அப்படின்னா அதுதான் வந்து ப்ரைம் ஏரியா ஐயப்பன் தாங்கலில். ஸோ ஐயப்பன் தாங்கலில் ஒரு ப்ரைம் ஏரியாவில் நீங்கள் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ANE 7 மலை சாலைன்னு சொல்கிற ஆயில் மில் ரோடு தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அந்த ஆயில் மில் ரோட்டில் ரெகுலராக ப்ராப்பர்ட்டிஸ் வர்றதில்லை, அப்பப்போ தான் வரும். ஆயில் மில் ரோட்டில் ரெகுலராக ஒரு நல்ல ப்ரைஸுக்கு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக சேல் பண்ணது நம்ம தான் சமீப காலங்களில். ஸோ அதனால் ஆயில் மில் ரோட்டில் லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய ஃபாலோயிங் லிஸ்ட்டில் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் லேண்டு வாங்கணும்னா மட்டும் இல்லை, லேண்டு நீங்கள் விற்கணும்னா கூட, ஆயில் மில் ரோட்டில் விற்கணும்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆயில் மில் ரோடை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய பையர்ஸும் இருக்கிறாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் மில் ரோட்டில் ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்காதா, நல்ல ஒரு இடம் கிடைக்காதான்னு வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க தான். ஸோ அதனால் ஆயில் மில் ரோட்டில் இப்போது ஒரு லேண்ட் வந்திருக்கு. இந்த லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 1690 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த லேண்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும். நான் அதோடைய ஸ்கெட்செல்லாம் காட்டிடுறேன். இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கிற லேண்டில் வந்து இது வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கான்னு நிறைய பேருக்கு க்வெஸ்சன் வரும். யூஸ்வலாக வந்து ஒரு லேண்டில், நார்த் ஃபேஸிங்காக இருக்கிற லேண்டில் நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து வளர்ந்து இருந்தால், அது வந்து லென்த்து அதிகமாக இருந்தால் அது வந்து வாஸ்துப்படி ரொம்ப ரொம்ப பெஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த லேண்டுக்கும் வந்து நார்த் ஈஸ்ட் பகுதி வந்து வளர்ந்து இருக்குது, பெருசாக இருக்குது. அதனால் இந்த கோர்ஸ் லேண்டாக இருந்தால் கூட வாஸ்துபடி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய லேண்டாக இருக்குது. சரி, நான் வாஸ்து நிபுணரோ ஜோசியரோ கிடையாது, பட் வாஸ்து அப்படின்னா வாஸ்துபடி அப்படின்னு பார்க்கும்போது அந்த லேண்டுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இந்த லேண்டு சிஎம்டி அப்ரூவ்டு, 30 feet வைட் ரோட்டில் இருக்குது. இந்த லேண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஒன்று இருக்குது. சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்கேட்டிங்கு, டென்னிஸு அந்த மாதிரியான கேம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நிறைய ஒரு நீங்கள் ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50-60 குழந்தைங்க வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரைனிங் அகாடமிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம லேண்ட் இருக்குது. நம்ம லேண்ட் வந்து நீங்கள் ஆயில் மில் ரோட்டில் வரும்போது, ஆயில் மில் ரோட்டில் லாஸ்ட்டில் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அசோக் நந்தவனம் போகும். ஸோ நீங்கள் ஐயப்பன் தாங்கலில் ப்ரைம் ஏரியான்னு கேட்டிங்கன்னா ஆயில் மில் ரோடும், அந்த ஆயில் மில் ரோட்டோட எண்டில் இருக்கிற அசோக் நந்தவனம் தான் ரொம்ப ப்ரைம் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அசோக் நந்தவனம் போகும் இல்லையா. அதுக்குள்ள முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பங்களா டைப் வீடு ஒன்று இருக்குது. இப்போ புதுசாக தான் கட்டினாங்க, ஒரு 1 இயர் 1.5 இயர் முன்னால் தான் அது கம்ப்ளீட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய பங்களா டைப் வீடு இருக்குது இல்லைங்களா. அந்த பங்களா வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பரஸ்நாத் நகர் சயர்பாய் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஸ்ட்ரீட் இருக்கும். நீங்கள் இந்த வீட்டு முன்னால் நின்று பார்த்தீங்க, ஆயில் மில் ரோட்டில் நின்று பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டு தான் ஸ்ட்ரைட்டாக தெரியும். ஏன்னா அந்த சயர்பாய் ஸ்ட்ரீட்டில் ரைட்டு நீங்கள் திரும்பினீங்கன்னா ஒரு 5வது 6வது பிளாட்டாக தான், ரைட் சைடில் தான் நம்ம பிளாட் இருக்குது. அந்த இடத்துல நம்ம பிளாட்டு முன்னால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து அப்படி ஒரு லெஃப்ட்டு ரைட்டு பெண்ட் ஆகும். அந்த லெஃப்ட் பெண்ட் ஆகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நம்ம லேண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமின்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த லேண்ட் வந்திருக்கு. இந்த லேண்டில், இந்த மாதிரி முன்னால் கோர்ஸாக இருக்கிற லேண்டில் வீடு கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்து வீடு கட்ட முடியும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அரை கிரவுண்டில் நீங்கள் லேண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது 1690 ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் இருக்குது. இது அரை கிரவுண்டோடையும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக ஒரு சைடு கார் பார்க்கிங் வச்சுட்டு, ஒரு சைடு நார்த் ஈஸ்ட் சைடில் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி, அங்கே பெட்ரூமோ இல்லை பெரிய பால்கனி இல்லை போர்ட்டிக்கோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் நீங்கள் அதில் வீடு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கட்டலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பான லேண்டு தான். ஸோ இந்த லேண்டு வந்து சிஎம்டிஏ அப்ரூவ்டாக கிளியர் டைட்டில் டாக்குமெண்டேஷனோடு இருக்குது. நீங்கள் லோன் போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். 30 feet வைட் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ ஆயில் மில் ரோட்டில் லேண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இம்மிடியேட்டாக இந்த லேண்டை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
என்ன வழக்கம் போல் நீங்கள் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம நேரில் மீட் பண்ணி பேசிக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 8200 ரூபா கோட் பண்ணுறோம். ஸ்லைட்டாக நெகோஷியேட் பண்ணலாம், நீங்கள் இடத்த பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய பேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் எவ்வளோ நாளைக்குள்ளே முடிச்சுக்கிறீங்கன்றதை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த லேண்டுக்கு ப்ரைஸை ஸ்லைட்டாக நெகோஷியேட் பண்ணலாம். ஆயில் மில் ரோட்டில் இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேண்டை நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தான் ஆயில் மில் ரோட்டில் இந்த ப்ரைஸில் லேண்டு கிடைக்குது. இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஆக்டிவ் ஆகிடும். ஆல்மோஸ்ட் மெட்ரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே வேலை முடிஞ்சிட்ட கண்டிஷனில் தான் இருக்குது. ஐயப்பந்தாங்கல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வெளியேரியாவிலேருந்து வந்து ஐயப்பந்தாங்கல்ல லேண்டு வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா உடனடியாக இப்போ ஒரு முறை நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மெட்ரோ வேலைகள்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 80% கம்ப்ளீட்டான கண்டிஷனில் இருக்கிறது. கண்டிப்பாக இன்னொரு 1 இயர்க்குள்ளே மெட்ரோ இங்கே ஆக்டிவாக ஓட ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் இந்த லேண்டுடைய விலையெல்லாம் 12,000-13,000 ஸ்கொயர் ஃபீட் நிச்சயமாக இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஸோ வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால், ஆயில் மில் ரோட்டில் இடம் வாங்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா உடனடியாக இந்த மாதிரி லேண்டெல்லாம் விசிட் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறத ஆன் த ஸ்பாட்டில் போய் டிசைட் பண்ணுங்கள். நேரில் பார்த்து டிசைட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கூகுள் மேப்பில் போய் 3D வியூவில் பார்க்காதீங்க, அது 3 வருஷம் 4 வருஷம் பழசை தான் காட்டும். இன்னைக்கு லேண்ட் எப்படி இருக்குங்கிறது தான் நான் வீடியோவில் தெளிவாக காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்படி இருக்கிற லேண்டை நீங்கள் கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா அது 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னால் அந்த லேண்ட் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான அட்மாஸ்ஃபியர் தான் அது காட்டிகிட்ருக்கு. அதனால் கூகுள் மேப்புங்கிறது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு, நீங்கள் இங்கேருந்து போரூர்லேருந்து இது எவ்வளோ தூரம், பூந்தமல்லியிலேருந்து எவ்வளோ தூரம், வலசரவாக்கத்துலேருந்து எவ்வளோ தூரம்ன்றதை பார்க்குறதுக்கு பயன்படுத்துங்க. 3D போயிட்டு கூகுள் மேப் 3D வியூவில் போயிட்டு இடத்த பார்க்காதீங்க. அங்கே நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி இருக்கிற நிதர்சனமான இடம் கிடையாது. இங்கே மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99% கூகுளில் இருக்கிற 3D வியூ வந்து அப்டேஷன் வந்து 3 வருஷம் 4 வருஷம் ரொம்ப பழசு, அரத பழசு. அதை பார்க்காதீங்க. இன்னைக்கு மாதத்துக்கு மாதம் வந்து ஒவ்வொரு இடமும் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னால் உள்ள இடத்த பார்த்துட்டு இந்த இடம் பார்க்க நல்லா இல்லை இது வேணான்னு டிசைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு. நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் நம்ம வீடியோவில் உள்ள தெளிவாக காட்டுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் வைஸாக திங்க் பண்ணி பிரில்லியண்ட்டாக செயல்பட்டு நல்ல முடிவு எடுங்க. சரி ஓகே, இந்த லேண்ட் பிடிச்சிருந்ததுன்னா நேரில் பார்த்துட்டு இந்த லேண்ட் ஓகேன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம இதை பற்றி ஃபர்தராக பேசலாம். நீங்கள் இதுவரைக்கும் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செய்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் ஒரு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பெஸ்ட்டு ப்ரைஸில், அதாவது ட்ரூ வேல்யூ ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன் தான் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலு. ஸோ நம்ம சேனலை இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஏன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியில் இருந்து ஆரம்பித்து ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் நம்ம எல்லா வெரைட்டிலையுமே லேண்ட்ஸ் போடுவோம், ப்ராப்பர்ட்டிஸ் போடுவோம். பட் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம போடுற எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும், லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, அதோடைய டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் கிளியராக வெரிஃபை பண்ணி அந்த ஏரியா அட்மாஸ்பியர்லேருந்து எல்லா விஷயங்களையும் வெரிஃபை பண்ணி அது ஒரு நல்ல லேண்டு தானா, யாரோ ஒருத்தர் வேறு ஏதோ ஒரு ஏரியாவில் இருந்து வந்து இந்த ஏரியாவில் இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினார்னா அது அவருக்கு ஒர்த்தாக, சேஃபானதா, பாதுகாப்பாக இருக்குமா, இந்த மாதிரியான எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் யோசித்து எல்லாத்தையும் செக் பண்ணி நல்ல லேண்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். அதனால் ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.